நவம்பர் 14 தேதியான இன்று உலகம் முழுவதும் உலக நீரிழிவு நோய் தினம் கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைத்துக் கொண்டால் ஆரோக்கியமான வாழ்வை வாழலாம் என நீரிழிவு நோய் ஆராய்ச்சியாளர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். உலக அளவில் நீரிழிவு நோய்க்கான இன்சுலின் மருந்தை கண்டுபிடித்த ஃப்ரெட்ரிக் பேட்டிங் பிறந்தநாள் தினமான நவம்பர் 14 தேதி நீரிழிவு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. நீரிழிவு நோய் மிகவும் பழமையான வியாதி. பணக்காரர்களின் நோய் என்றெல்லாம் சொல்லப்பட்ட காலம் மாறி தற்போது வயது வித்தியாசமின்றி நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படுகிறது. உணவு பழக்க வழக்கங்களை முறையாக கடைபிடிக்காதவர்கள், உடற்பயிற்சி மேற்கொள்ளாதவர்களுக்கு அதிக அளவில் நீரிழிவு நோய் ஏற்படும் நிலையில் இந்தியாவில் இதுவரை சுமார் 7,70,00,000 பேர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகம் உள்ளவர்கள் நாடுகளின் பட்டியலில் இந்தியா 2 இடத்தில் உள்ளது. டயபெட்டிஸ் வராமல் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 விஷயம். ஒன்று, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். நம்ம பழக்க வழக்கங்கள் ஒழுங்காக இருக்கணும், ஹெல்த்தியாக சாப்பிடணும், எக்ஸசைஸ் ரெகுலராக அட்லீஸ்ட் 1-45 ஒரு நாளைக்கு உடற்பயிற்சி செய்யணும். 3, நம்ம தூக்கம் சரியாக இருக்கணும், அட்லீஸ்ட் 7-8 ப்ராப்பர் ஸ்லீப் ஸ்கெட்யூல் இருக்கணும். அது 10 அல்ல 9 தூங்க போயிட்டு காலையில் 5-6 எழுந்து உடற்பயிற்சி செய்கிறது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். அதே மாதிரி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோலில் வச்சிங்கன்னா கூட சுகர் மோசமாகாமல் இருக்கலாம், ஆர் டயபெட்டிஸ் ஓரளவுக்கு நமக்கு வராமல் நம்ம தவிர்க்க முடியும்.